ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கோமி சேனல்ல அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குரியர் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே வந்து 9th லெசன் ஃபுல்லா பார்த்து முடிச்சிருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வந்து லெசன் 6 ஒளியியல் பாடம் வந்து இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து பாடம் நம்பர் 6 ஒளியியல் ஒளியியல் பாடம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய தலைப்பு எது அப்படினு பார்த்தீங்கன்னா கதிர் ஒளியியல் இப்ப கதிர் ஒளியியல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒளியை வந்து படம ஒரு கதிராக என்ன செய்றோம் கருதுறோம் ஒரு ஒளியை கதிராக கருதி கொண்டு அதுல இருந்து நம்ம சொல்றோம் ஒளி ஒரு கதிராக இருக்கும் பொழுது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு அது என்னது செல்லுது ஒரு ஊடகத்துக்குள்ள அது செல்லும் பொழுது அது வந்து நேர்கோட்டு பாதையில தான் என்ன செல்லும் இந்த ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுதோ இல்லாட்டி ஒரு தடையின் மீது படும் பொழுதோ அது வந்து என்ன செய்யுது விலகல் அடையும் அதான் விலகல்னா அதனுடைய ஒளிக்கதிர் தன்னுடைய பாதையிலிருந்து நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி என்னது செல்லும் அப்ப கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒளியை கதிராக வச்சு படிக்கிறோம் அப்படிங்கும் போது அது ஒரு அறிவார்ந்த ஒரு செயலாக நம்ம என்னது கருதப்படுகிறது ஒளியை கதிராக வச்சு நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு அறிவுபூர்வமான செயல் ஒளியை பற்றி படிப்பதற்கான ஒரு அறிவார்ந்த செயலாக கவனிக்கப்படுகிறது இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒளியினுடைய திசையை வந்து நம்ம என்னது கதிர் ஒளியியல்ல ஒளியினுடைய திசையை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அறிஞ்சிக்க முடியும் ஆனா ஒளிச்செறிவு ஒளியினுடைய நிறங்கள் இதை பற்றி நம்ம என்னது தெரிஞ்சிக்க முடியாது ஒளியினுடைய பாதையை தான் நம்ம என்னது கண்டுபிடிச்சு சொல்றோம் கதிர் ஒளியியல் அப்போ ஒளியினுடைய பாதை அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம சொன்ன ஒரு ஊடகத்துல செல்லும் போது நேர்கோட்டுல செல்லுது அப்போ ஒளியினுடைய பாதையை வைத்து தான் அந்த ஒளி கதிர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் சொல்றோம் அந்த ஒளி கதிரினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒளி கற்றை அப்படின்னு சொல்லி வருது இப்போ ஒளிக்கதிர் அந்த ஒளிக்கதிரினுடைய தொகுப்பு தான் நமக்கு என்னது ஒளிக்கற்றை இப்போ நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஒளி விலகல் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஒளி சிதறல் பற்றி பார்க்க போகிறோம் ஒளி எதிரொலிப்பு ஒளி விலகல் ஒளி சிதறல் இதை பற்றியெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்வோம் பார்க்க போகிறோம் சரி இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எதிரொலிப்பு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்குறோம் இப்போ ஒளி எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பளபளப்பான இருக்கக்கூடிய தளத்து மேலே படும் பொழுது இல்லாட்டி வெள்ளிப்பூச்சி பூசப்பட்ட சமதள அடி மேலே படும் பொழுது ஒளி வந்து நல்லா என்ன செய்யும் எதிரொலிக்கும் அப்போ ஒளி எதிரொலிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நம்ம இங்கே பாருங்க படம் வரைஞ்சிருக்கோம் இது சமதள அடியில் ஒரு சமதள அடியினுடைய ஒரு பரப்பில் என்ன செய்யுது ஒளி வந்து படுது ஓகேங்களா இப்போ வந்து இதை வேற மாதிரி சொல்லும் போது ஒரு ஊடகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி வந்து அந்த ஊடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரொலிக்கு பரப்புலேயே பட்டு அங்கேருந்து அந்த ஊடகத்துக்குள்ளே எதிரொலிச்சு திரும்பும் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம் இது சமதள அடி ஒரு சமதள அடி அப்படின்னு எடுக்கும் பொழுது அது வந்து 90% ஒளியை வந்து என்ன செய்யும் எதிரொலிக்கும் எதிரொலிக்க வைக்கும் ஓகேங்களா சமதள அடிங்கிறது 90% எதிரொலிக்க வைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சமதள அடி மேலே ஒரு ஒளிக்கதிர் வந்து என்ன செய்யுது படுது அப்போ அந்த ஒளிக்கதிர் படும் பொழுது இந்த கதிருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படுகதிர் அப்போ பட்ட உடனே இந்த பாயிண்டில் படுது இந்த புள்ளியில் படுது பட்டு இங்கேருந்து எதிரொலிக்குது அப்போ எதிரொலிக்கும் போது அந்த கதிர் வந்து என்ன கதிராக இருக்கு எதிரொலிப்பு கதிராக உள்ளது அப்போ ஒரு கதிர் வந்து படுகதிர் மற்றொரு கதிர் எதிரொலிச்சு போகக்கூடிய கதிர் வந்து எதிரொலிப்பு கதிர் இந்த படுகதிர் படுறதும் இங்கேருந்து பட்டு எதிர்க்கக்கூடிய இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளியில் அதெல்லாம் சமதள அடியினுடைய பரப்புக்கு செங்குத்தாக ஒரு கோடு என்ன செய்யலாம் வரையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்து கோடு ஓகேங்களா சமதள அடியினுடைய பரப்புக்கு செங்குத்தாக வரையப்பட்ட கோடு வந்து என்னது செங்குத்து கோடு இந்த செங்குத்து கோடு தான் படுகோணம் அதாவது எதிரொலிப்பு கோணத்தை பிரிக்குது அப்போ இந்த இடத்துல படும்பொழுது இருக்கக்கூடிய கோணம் படுகோணமாய் பட்டு இங்கே எதிரொலிச்சு வரக்கூடிய கோணம் வந்து என்னது எதிரொலிப்பு கோணம் ஆர் ஆக அந்த படுகோணம் எதிரொலிப்பு கோணங்கிறது அந்த செங்குத்து கோடை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் ஆக இதுக்கடுத்து இதுதான் நம்ம எதிரொலிப்பு பற்றி சொல்கிறது ஓகேங்களா அப்போ இந்த எதிரொலிப்பு சொல்லும் போது எதிரொலிப்பு விதிகள் அப்படிங்கிறது அடுத்து வருது அப்போ எதிரொலிப்பு விதிகளில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னா ஒரு ஒளிக்கதிர் படுகதிர் எதிரொலிப்பு கதிர் சமதள அடியினுடைய பரப்புக்கு செங்குத்தாக அதாவது சமதளம் அடியில்னா சமதளமாக இருக்கக்கூடிய ஒரு பரப்பு சமதள பரப்புக்கு செங்குத்தாக வரையக்கூடிய
செங்குத்து கோடு இவை மூன்றும் ஒரே தளத்தில் அமையும், அதாவது ஒரே புள்ளியில் அமையும். நீங்களா படுகதிர் இங்கே ஜாயின் ஆயிருக்கா, இங்கிருந்தானே எதிரொலிப்பு கதிர் போயிருக்கு. அப்போ படுகதிர், எதிரொலிப்பு கதிர், செங்குத்து கோடு மூன்றும் வந்து ஒரே தளத்தில் அமையும், ஒரே புள்ளியில் சந்திக்கும் அப்படின்னு சொல்லும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு விதிகளில் ஃபஸ்ட்டு விதி. இரண்டாவது விதியில் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். சரிங்களா, ரெண்டாவது விதியில் படுகோணம் ஐயும் எதிரொலிப்பு கோணம் ஆறும் என்னது சமம். இதுதான் எதிரொலிப்பு விதிகள். சரிங்களா, படுகதிர், எதிரொலிப்பு கதிர், செங்குத்து கோடு மூன்று முறை தளத்தில் அமையும், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் எதிரொலிப்பு விதிகள். இந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த எதிரொலிக்கும் பரப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிரொலிக்கும் பரப்பு வந்து நல்ல சமதளமாக இருக்குது அப்படின்னா அதில் பட்டு வரக்கூடிய கதிர்கள், படுகதிரிலிருந்து வரக்கூடிய எதிரொலிப்பு கதிர், அடுத்து இப்போ வந்து பாருங்கள் இந்த சமதளமான ஒரு பரப்பு, இதில் வந்து கதிர் படுது, பட்டு எதிரொலிக்குது, அடுத்து இன்னொரு கதிர் வந்து படுது, பட்டு எதிரொலிக்குது. இது வரும்போது இந்த ரெண்டு கதிரும் இன்னொரு ஒரு கதிர் பட்டுது, எதிரொலிக்குது. அப்போ இதெல்லாம் படுகதிர், இதெல்லாம் நமக்கு என்னது எதிரொலிப்பு கதிர். இந்த கதிர்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும். சமதள பரப்பில் பட்டு வரக்கூடிய கதிர்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று என்னன்னு பார்த்தீங்களா பாருங்கள், ஒரே மாதிரி இணையாக என்ன செய்யும் இருக்கும். இதே இது சமதளமற்ற பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சமதளமற்ற ஒரு பரப்பு, அதாவது இங்கே மேடாக இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, அப்புறம் கொஞ்சம் மேடு, அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பரப்பில் கதிர் படுது, பட்டா இப்படி போக ஆரம்பிச்சோம், அதாவது உங்களுக்கு கிராஸ் பண்ணாமல் போட்டுருங்க. ஒரு சமதளமற்ற ஒரு பரப்பு தரங்க, இது மேலே ஒளி படம் பொழுது இதில் பட்டு இப்படி ஒரு ஒளி போதும் வச்சுக்கோங்க. இன்னொன்று இப்படிப்பட்டு இப்படி போகும். அப்போ அதை வந்து ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்காது, இணையாக என்ன இருக்காது. ஒரு சமதளமற்ற பரப்பில் பட்டு வரக்கூடிய படுகதிர், அப்புறம் அதனால் உருவாக்கக்கூடிய எதிரொலிப்பு கதிரெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்காது, இணையாக இருக்காது. சமதள பரப்பில் படம் போல தான் அந்த கதிர்கள் எல்லாம், எதிரொலிப்பு கதிர்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்கும்ப்பா, இணையாக இருக்கும். இதுதான் எதிரொலிப்பில் படம் நம்ம சொல்ல முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதுப்பா, ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படக்கூடிய விலகு கோணம். ஓகேங்களா, ஒளி எதிர்ப்பினால் ஏற்படக்கூடிய விலகு கோணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். படுகதிர்க்கும் விலகுகதிர்க்கும் இடையில் உள்ள கோணம் தான் நம்ம விலகு கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அவங்களுக்கு தெரியும், ஏ இப்போ நம்ம படம் வரைஞ்சிருக்கேன், ஏஓ ஓபி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஓ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது என்ன கதிர், படுகதிர். அடுத்து ஓபி அப்படிங்கிறது எதிரொலிப்பு கதிர், படுகதிர். அடுத்து இருக்கிறது என்னப்பா, எதிரொலிப்பு கதிர். ஓசி அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு என்னது, விலகு கதிர். இதில் பட்டு எதிரொலிக்காமல் இதிலிருந்து எப்படி விலகி வரக்கூடிய கதிர் தான் நமக்கு என்னது, விலகு கதிர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், படுகதிருக்கும் விலகுகதிருக்கும் இடையே ஏற்படக்கூடிய கோணம் தான் நமக்கு என்னது, விலகு கோணம். உடனே இது வந்து படுகோணம் ஐ, இது வந்து எதிரொலிப்பு கோணம் ஆர். சரிங்களா, இப்போ வந்து மொத்தம் வந்து உனங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 180 இந்த ஐயையும் ஆறையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கூட்டி 180 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விலகு கோணம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும். அப்போ விலகு கோணம் அப்படிங்கிறது டி. இப்போ விலகு கோணம் டி சிக்கோல்ட்டு 180 - i+r. ஓகேங்களா, இப்போ டி இந்த டி வேணும் அப்படின்னா மொத்தம் 180 கோணத்துலேருந்து இந்த i+r கூட்டி என்ன செஞ்சிடலாம், கழிச்சிடணும். அப்போ 180 i+r கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய டி வந்து நமக்கு என்னதுப்பா கிடைச்சிடும். அப்போ விலகு கோணம் டி சிக்கோல்ட்டு 180 - i+r. இதில் உங்களுக்கு தெரியும் ஐயோ ஆறு ஈக்குவல், நம்ம எதிரொலிப்பு விதியின்படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். அப்போ ஐ சிக்கோல்ட்டு ஆர், அப்போ டி சிக்கோல்ட்டு 180 - i+r இருக்கிறதுல இன்னொரு ஐ போல். இப்போ 180 - 2i, விலகு கோணத்தை சொல்லும் போது 180 - 2i அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நோக்கு கோணத்தின் அடிப்படையிலையும் இதை என்ன செய்யலாம் சொல்லலாம். சொல்லும் போது என்னதுன்னா உங்களுக்கு வந்து இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபான்னு வந்துடும். அப்போ டி சொல்லும் போது 2α அப்படின்னு வரும். சரிங்களா, இந்த இடத்த ஆல்ஃபா ஆல்ஃபான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த இடமும் ஆல்ஃபா. இந்த நம்ம டி கண்டுபிடிக்கும் போது இந்த ஆல்ஃபாவும் இந்த ஆல்ஃபாவையும் கூட்டி நம்ம என்னது, 2α அப்படின்னு சொல்லலாம். இது நோக்கு கோணத்தின் அடிப்படையில் சொல்கிறது. ஆக ஒளியதற்பு ஏற்படக்கூடிய விலகு கோணம்ங்கிறது 180 - 2i. இப்போ இன்றைக்கி நம்ம ஒளியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிப்புனா என்ன, எதிரொலிப்பினுடைய விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் விலகு கோணம், விலகு கதிர் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.